கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோவில் ஆதியாகமம் 9 பார்க்க போகிறோம். இது வந்து முக்கியமான குறிப்புகளை கொண்டு நாங்கள் இந்த வீடியோஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை போல பயனுள்ளவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து பைபிள் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, தியாலஜி படிக்கிறவங்க, வேத வினா போட்டிக்கு தயாராகிறவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதியாகமம் 9. தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் சகல ஜீவன்களுக்கும் உண்டாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் என்றார். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க வேண்டாம். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டதால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. இனி மாம்சமானவைகள் ஜலப்பிரளயத்தால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் அவர்களோடே உடன்படிக்கை பண்ணினார். நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்திலே வைத்தேன். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது நான் உங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்றார். நோவாவின் குமாரராலே பூமியெங்கும் ஜனங்கள் பரவினார்கள். காம் கானானுக்கு தகப்பன். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். நோவா திராட்சை ரசத்தினால் வெறிக்கொண்டு தன் வஸ்திரம் விலக படுத்திருந்தான். காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தைக் கண்டு அதை தன் சகோதரர்கள் இருவருக்கும் அறிவித்தான். அவர்கள் இருவரும் பின்னிட்டு வந்து ஒரு துணியை எடுத்து தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். நோவா கண்விழித்த போது காம் தனக்கு செய்ததை அறிந்து கானான் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்று சபித்தான். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் வாசமாயிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான் என்றான். ஜலப்பிரளயத்திற்கு பின்பு நோவா 350 வருடம் உயிரோடு இருந்தான். நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம். நோவா மரித்தான். இவைகளே ஆதியாகமம் 9 குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான கருத்துக்களாகும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். உங்களைப் போல் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.